திடீரென ஒருவன் ஞானம் அடைவானா? சரி, இவ்வளவுதான்றது எனக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்றதுக்குள்ள தெரிஞ்சிருச்சு. எப்படி தெரிஞ்சு அப்படின்றதுக்குள்ள தெரிஞ்சு பிரம்ம ஞானமாக மாறும். பிரம்ம ஞானம்னா என்ன உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? எதுவுமே என்கிட்ட இல்ல, எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கும். நம்மளே ரெடி பண்ணிக்கணும், அவ்வளவுதான் ஞானம். நம்மளே ரெடி பண்ணிக்கணும். எப்பயுமே நல்லா கவனிச்சுக்கோங்க, எதனால வந்து இந்த வாழ்க்கை இவ்வளோ பஞ்சாயத்துகளுக்கு காரணம் அப்படின்னா, நீங்க நான் ஏதோ ஒன்று புரிய வச்சுட்டாரு எங்க அப்பா காஞ்சி விஸ்வநாத சாமி, இப்படித்தான்ப்பா அப்படித்தான்ப்பா, இப்படி போகக்கூடாது இப்படி போவான் புரிய வச்சுட்டாரு. இவ்வளவுதான்றது எனக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்றதுக்குள்ள தெரிஞ்சிருச்சு. எப்படி தெரிஞ்சு அப்படின்றதுக்குள்ள தெரிஞ்சு திடீரென ஒருவன் ஞானம் அடைவானா? எப்படி திடீரென ஒருவன் ஞானம் அடைவான்? ஞானம் அடைவது என்பது வருட கணக்கில் மாத கணக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து நிகழ்வது ஞானம் கிடையாது. திடீரென ஒருவன் ஞானம் அடைவான், ஆனா அந்த ஞானம் பிரம்ம ஞானமா மாறுறதுக்கு டைம் ஆகும். எத்தனை பேருக்கு புரிஞ்சு இந்த மேட்ரு? ஞானம்ன்றது என்ன? உலகம் போய், வீடு போய், வாசல் போய், அது போய், இது போயின்னு உணரக்கூடிய இந்த பக்குவம் தான் ஞானம். இந்த ஞானம் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஞானம் வளரும், கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 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 பிரம்ம ஞானமாக மாறும். இப்போ நீங்க தன்னிலை உணர்வீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ எப்போ உடையுதோ அப்பதான் உண்மையை உணர்வீங்க. அது வரைக்கும் உணர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாலிஷாவே நான் தடவி பாலிஷாவே பேசினா வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே இல்லை. அதனால பர்சனலா எதுவும் எடுத்துக்காதீங்க. என்னுடைய நோக்கம் உங்களை தெளிய வச்சு அனுப்பணுன்றதுதான். இந்த செகண்டே சொல்ற ஒரு சத்தியம் பண்ணி தரேன். நீ என்கிட்ட ஏதோ கேட்டு ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கீங்களே, ஏதோ ஒரு எதிர்பார்ப்புல ஒவ்வொருத்தரும் வந்திருக்கீங்க. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும் இல்ல புரிஞ்சுக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்ற ஒரு புரிதலுக்கு வந்திருக்கீங்கல்ல. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? எதுவுமே என்கிட்ட இல்ல, எல்லாமே உங்ககிட்டதான் இருக்கு. இது எல்லாரும் சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னாங்களா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன தெரியுமா சொல்றாரு? Sometimes I stuck up with some places for some answers. I don't get anything. அதே நினைச்சு வேணாம், தமிழ்லயே போயிடுவோம். நம்ம ஜென்ரலாகவே எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி போயிடும். ஒரு ஒரு சில நேரங்களில் ஒரு சில பதில் கிடைக்காம இந்த மூலக்கூறுக்கு எப்படி நான் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது, இந்த ஃபார்முலா எங்க போய் முடியும், இது எங்க ஆரம்பிக்குன்னு சொல்லி பைத்தியமே பிடிச்சிரும் ஒரு கட்டத்துக்கு மேல. எனக்கு ஒரு ஆன்சர் கூட கிடைக்காது, கடுப்பாயிட்டேன்னு பேசாம போய் படுத்து தூங்கிடுவேன். நான் தூங்கி முடிச்சு எந்திரிச்சதுக்கு அப்புறம் எந்த கேள்விக்கு பதில் தேடி இருந்ததுன்னா அந்த பதில் என்னையே தேடி ஓடி வருதுங்கிறார். நான் இப்ப என்னதான் பதில் கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த பதில் நாலேஜா தான் போய் நிக்கும். உங்களுக்கு விஸ்டமா போய் நிக்காது, உணர்வா போய் நிக்காது. உணர்வு வேற, நாலேஜ் வேற. இதை எப்படி சொல்லலாம்? ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்றாங்க. அப்படின்னா என்ன? புக்ல பாக்குற சுரக்காய நம்ம குழம்பு வச்சு சாப்பிட முடியுமா? நாலேஜ்ன்றது புக்ல இருக்கிற சுரக்காய் மாதிரி. உணர்வு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்ட அந்த பசி போகுது பாத்தீங்களா, அதற்கு பேர் தான் உணர்வு. எத்தனை பேருக்கு புரிஞ்சு இந்த மேட்ரு? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தேடக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் உண்டான பதில் யாருகிட்ட இருக்கு? முதல்ல இந்த கன்ஃபர்மேஷனுக்கு வந்துடணும். இது இந்த பாயிண்ட் உடையலன்னா உங்களுக்கு எதுவுமே பிரேக் ஆக வாய்ப்பில்லை. இதுல நீங்க கிளாரிட்டிக்கு வரல அப்படின்னா இன்னும் 10 கிளாஸ் போவீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. வெளியில் நீங்கள் தேடுவது அனைத்தும் பொய், எதுவுமே வெளி இல்லை, எல்லாமே உள்ளதான். இப்போ ஒரு பொருளை தொடுறேன், தொட்டுட்டன்ற உணர்வு எங்க ஃபீல் ஆகுது? வெளியே ஃபீல் ஆகுதா உள்ள ஃபீல் ஆகுதா? ஓங்கி ஒரு அரை ஒன்று அரைகிறேன், அந்த வலி வெளியே ஃபீல் ஆகுதா உள்ள ஃபீல் ஆகுதா? சாப்பிட்றேன், அந்த டேஸ்ட் வெளியே ஃபீல் ஆகுதா உள்ள ஃபீல் ஆகுதா? ஒரு பொருளை பார்க்கறேன், அந்த பொருளோட விஷயம் வெளியே தெரியற மாதிரி இருக்கு, ஆனா சென்ஸ் ஆகுறது எங்க சென்ஸ் ஆகுது? அப்ப மேட்ரு எங்க இருக்கு? நீங்க உள்ள விட்டுட்டு வெளியில தேடிட்டு இருக்கீங்க. எல்லா பஞ்சாயத்து புரிஞ்சு போச்சா? உங்களுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை இப்ப தெரிஞ்சு போச்சா? நீங்க வெளியில தேடுற வரைக்கும் உங்களால் தெரியும், அழகழகா இருக்கும், கலர் கலரா இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், எல்லாம் இருக்கும். உங்களால கன்க்ளூஷன் வரவே முடியாது. இன்ஃபேக்ட் ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கன்க்ளூஷன் வர முடியாது, அது வேற கன்க்ளூஷன். அது எப்படிப்பட்ட கன்க்ளூஷன்? இறைவன் என்பவன் முதலும் மற்றவன் முடிவு மற்றவன் கன்க்ளூஷன். அதை விட்டு நான் அதை பத்தி பேச வரல. இவ்வளவுதான் கன்க்ளூஷனுக்கு நீங்க வரமாட்டீங்க. ஞானத்தை பத்தின புரிதலுக்கு நீங்கள் வரவே முடியாது. புரிஞ்சுதா இந்த மேட்டர்? எத்தனை பேருக்கு புரிஞ்சு? குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு இப்போ நிறைய ஒரு ரிலீஃப் ஒன்று தேவைப்படுது. வாழ்க்கை எதை நோக்கி போக போகுது, எங்கே போய் முடிய போகுதுன்றது ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் போகிறதுக்கு ஒரு பிரேக் ஒன்று தேவைப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரேக்காக நம்ம கொடைக்கானல் கிளாஸ் அமைஞ்சுது. அதை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து கிளாஸை வந்து அனௌன்ஸ் பண்ணலான்ட்ருக்கோம். ஸோ கோயம்புத்தூரில் அக்டோபர் மந்த் எண்டு வந்து நம்ம வந்து கிளாஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம், சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ விருப்பம் உள்ளவர்கள் கோயம்புத்தூரில் வந்து ஜாயின் பண்ணணும், விருப்பம் உள்ளவர்கள் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள், அதை சார்ந்த பகுதிகளில் இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க,
கோயம்புத்தூர் வந்து கிளாஸை அட்டன் செய்யலாம். ரெண்டு நாள் வகுப்பு எக்ஸ்பீரியன்ஷியல் ப்ரோக்ராம், என்னுடைய நேரடி வகுப்பு. எனது கையாலேயே நேரடி தொடு தீட்சையும் மந்திர உபதேசமும் வழங்கப்பட இருக்கிறது. ஸோ இந்த பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கணும் விருப்பப்படுறவங்க அக்டோபர் மந்த் எண்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாள் வகுப்பில் தாராளமாக கலந்து கொள்ளலாம். டெஸ்கிரிப்ஷனில் எந்த டேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு இமீடியட்டாக அமுச்சு இப்போவே புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.